பிரம்மாண்டதா இருக்கும் காதல்னா ஒரு இது ஒரு கதை ரிவ்யூ பார்த்தே சொன்னேன் துணி போட்டுக்கிறது. ஸோ மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ராதேஷ்யாம் மூவிக்கு தான் போக போறோம். அது படத்துக்கு போகாத போகாதுன்னு கேட்டா இழுத்துட்டு போறது வந்தான் காதல்னா ஒரு இது ஒரு கதை. சரி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஷவர்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஷவர்மா வயிற்றுக்குள்ள தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பி விஆர் மால் போயிட்டோம். ஃப்ரெண்டை வந்து ஸ்டார் பாக்ஸ் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நானும் போய் பார்த்தா எல்லா சின்ன பசங்களாம் வந்து காஃபி வாங்கிட்டு இருக்காங்க. டேய் அந்த வயசுலாம் நான் வந்து வீட்டில் 10 ரூபா 5 ஸ்டாருக்கே அடம் பிடிக்கணும்டா, இப்போ என்னடா இப்படி மாறிட்டீங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பிவிஆர் சினிமாஸ்க்கு என்டர் ஆகிட்டோம். ஸோ படத்தில் சப்டைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் நம்பி தான் உள்ளே போனோம். பட் உள்ளே போனோன்னு தான் தெரிஞ்சுது சப்டைட்டில் ஒன்றுமே கிடையாது, ஏதோ தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. செம பெரிய ஜோக்கு தான் ஆச்சு. படம் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, தெரியாதன படத்துக்கு வந்து பாட்டிக்கிட்டோம். ரிவ்யூ பார்த்தே சொன்னேன் ஆனா ஆனு கேட்குறானுங்களா துணி போட்டுக்கிறது. ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா வந்து ராதேஷ்யாம் படம் பார்த்துட்டு வந்தோம். படம் வந்து வேற லெவல் கேஸ், 300 கோடிக்கு 100 ரூபாய் வருதுன்னு சொல்லுவேன். இப்படி எல்லாம் பேசுறேன்னா நான் வந்து காசு காசு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா படம் வந்து படம் மொக்கையா கேவலமா இருக்குது, கதை இல்லை ஒண்ணுமே இல்லை. இப்ப தாங்க நம்மளை கூட்டு வந்தா 300 கோடி ரூபாய் படம் வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு இதோ இந்த படத்தோட சாவோ எவ்வளவு நல்லா இருக்கு, சாவோ நல்லா இருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த படம் வந்து செட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக எடுக்கிறன்ற பேரில் ஒரு ப்ராப்பர் கதையே இல்லாமல் தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட சாவோ வந்து எவ்வளோ பரவாயில்ல. பிரபாஸ் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர், பாகுபலியில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம், வச்சு செதுக்கியிருப்பார். அவர் பிரம்மாண்டமாக எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜோக்கு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாருனா என்ன ஆகும்னு தெரியல. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கலெக்டர் நகரில் இருக்கிற ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டைக்கல், அடுத்து வந்து ஒரு கலக்கி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கல்லோட இந்த சிக்கன் சேர்மா தொட்டு சாப்பிட்டோம், செம டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட இந்த கார சட்னியை சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்தது. கலக்கி வந்து ஒரு நார்மலான கலக்கின்னு தான் சொல்லுவேன், ஓவராக பில்டப் கொடுக்க மாட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆஃப் பாயில் வெறியன்றதுனால எல்லோரும் அதை வாங்கிட்டாங்க. நான் ஒரு படி மேலே போயிட்டு சிக்கன் ஃப்ரைல கொஞ்சம் முட்டை போட்டு வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அங்கே நீங்கள் போயிட்டு அண்ணன் எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை கொடுங்க, அதில் கொஞ்சம் முட்டையை போட்டு கொடுங்கன்னா இது ஒரு தரமான டிஷ்ஷாக இருக்கும். அதுவும் நான் வந்து என்ன பண்ணேன்னா பரோட்டாவோட அதை தொட்டு சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விஆர் மால்லேருந்து கலெக்டர் நகர் போகிற வழியில் லெஃப்ட்டில் வந்து ராயல் ஃப்ளாட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும். அதுக்கு வாசல்லையே ப்ளூ கலர் தள்ளு வண்டியில் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க, பெரிய ஒயிட் லைட்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். ஸோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த கடைக்கு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து அவங்களோட பரோட்டா அப்புறம் அந்த சிக்கன் ஃப்ரை வித் முட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து பொடி தோசை இல்லைன்ட்டாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் சோகமாக இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆல்சோ ராதேஷ்யாம் படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கப்பா, கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.